நாடளாவிய ரீதியில் இடம்பெற்ற மே தின கூட்டங்கள், தமிழர் தாயகத்தை கூறுபோடும் திட்டமிட்ட சிங்களமயமாக்கல், ஒரு தேசமாக பொங்கியல் அழைப்பு, உங்கள் ஆட்டத்திற்கு ஆட முடியாது, தமிழ் அரசியல்வாதிகளுக்கு கடும் செய்தி, இலங்கை விவகாரங்களில் யாரும் தலையிடக்கூடாது, எச்சரிக்கும் ரஷ்யா, சைவ ஆலயங்களை தாண்டி யாழ் இளைஞர்களை குறிவைத்தும் இன அழிப்பு, வெளியான தகவல், கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இன்று முதல் செயற்பாட்டிற்கு வரும் நடைமுறை. சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் பிரதான கட்சிகள், அரசியல் சார் தொழிற்சங்கங்கள் கொழும்பு, கண்டி, நுவரெலியா மற்றும் முல்லைத்தீவு உள்ளிட்ட மாவட்டங்களில் பாரியளவில் பேரணிகளையும் கூட்டங்களையும் ஏற்பாடு செய்துள்ளன. உலகம் முழுவதும் மே தினம் உழைப்பாளர்கள் உரிமைகளுக்காக கொண்டாடப்படுகின்ற நிலையில் இன்றைய தினம் அனைத்து வர்த்தக நிலையங்களையும் மூடி ஊர்வலம் இடம்பெற்றது. இன்றைய தினம் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களின் தலைமையின் கீழ் எங்களுடைய இந்த ஐக்கிய மக்கள் சக்தியின் மைதின கூட்டணி முரட்டுவை எங்களுடைய தலைவர் இரான் விக்ரமரத்ன அவர்களின் தலைமை கீழ் தற்பொழுது நாங்கள் கொழும்பு புறக்கோட்டை நோக்கி இந்த படையை எடுத்துக்கொண்டு நாங்கள் கிளம்பி கொண்டிருக்கின்றோம். இதுதான் எங்களுடைய சக்தி, இதுதான் எங்களுடைய பலம். இந்த முறை அடுத்த அரசாங்கம் கண்டிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தி எங்களுடைய சஜித் பிரேமதாசின் தலைமையின் கீழான எங்களுடைய அந்த அணி கண்டிப்பாக இந்த நாட்டில் ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்தும், அதுக்கான பலத்தை தான் நாங்கள் இன்று காட்டிக்கொண்டிருக்கின்றோம். நன்றி. இந்த தொழிலாளர் தினத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் அனைத்து உழைப்பாளிகளும் அதே போல் எங்கள் கட்சியின் பொறுப்பாளியாக இருக்கும் மக்களும் ஒன்று சேர்ந்து அநேக மக்களை இந்த கொழும்பு மாவட்டத்துக்கு அழைத்து வந்திருக்கின்றார்கள். எங்களுடைய ஒரே பொறுப்பு எதிர்காலத்தில் நல்ல ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி தொழிலாளர்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைத்து இந்த நாட்டில் ஜனநாயகத்தை நிலைநிறுத்த என்பதை நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தமிழர் தலைகளில் சட்டங்கள் கட்டிவிடக்கூடிய ஒற்றையாட்பட்ட திட்டமிட்ட சிங்களமயமாக்கல்களுக்கு ஒரு தேசமாக நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்காத வரையில் எங்கள் நிலங்கள் பறிபோய்கொண்டே இருக்கும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். தையிட்டியில் தனியார் காணியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரியை அப்பகுதி மக்களின் அழைப்பின் பேரில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோர் நேற்று நேரில் சென்று பார்வையிட்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிட்ட கஜேந்திரகுமார் மேலும் தெரிவிக்கையில், தமிழர்களுடைய வரலாற்றிலையும் வந்து அந்த பௌத்த சமயத்துக்குரிய அடையாளங்கள் இருக்கு. அதிலே எங்களுக்கு அதை பாதுகாக்கிறதுல வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு பௌத்தம் என்று சொன்ன கையோடையே வடகிழக்கிலே வந்து அது சிங்களம் என்ற ஒரு போலியான ஒரு கருத்துருவாக்கத்தை செய்து அதை வைத்து கொண்டு இந்த இடங்களை வந்து ஆக்கிரமித்து சிங்களமயமாக்குற ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுக்கிறதுக்காகத்தான் இந்த அனைத்து வேலை திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நாங்கள் இந்த விடயங்கள் வந்து ஐநா மட்டத்திலேயும் வந்து பதிவு செய்திருக்கின்றோம். ஆகவே எங்களை பொறுத்தவரை வந்து இந்த நடவடிக்கைகள் மக்கள் மட்டத்திலே வந்து ஒரு தெளிவான எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. தங்களை இந்த இடத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் பயணத்தில், ஏன்னா இராணுவம் முழுக்க சுற்றி வர்றதுக்கு தங்களுடைய தொண்டைகளில் வந்து கை வச்சிருக்கிற ஒரு நிலையில் தான் மக்கள் இங்கே வாழின. ஒரு தேசமாக வந்து நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்கிற வரைக்கும் எங்களுடைய நிலங்கள் பறிபோய்கொண்டே இருக்கும்.
வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் அரசியல்வாதிகள் நாட்டை பிளவுபடுத்துவதிலேயே குறியாக உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் வெகுஜன ஊடகத்துறை மற்றும் போக்குவரத்து அமைச்சருமான கலாநிதி பந்துல குணவர்த்தன தெரிவித்தார். நேற்றைய தினம் அனுராதபுரத்திற்கு வந்த அமைச்சரிடம் செய்தியாளர்கள் வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்பட்ட ஹர்த்தால் தொடர்பில் கேள்வி எழுப்பிய போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார். இதன் போது மேலும் அவர் தெரிவித்ததாவது, தமிழ் மக்களை உசுப்பேத்தி விடுவதுதான் தமிழ் கட்சியினரின் அன்றாட தொழில். இதன் ஊடாக அவர்கள் தங்கள் சுயலாப அரசியலை முன்னெடுத்து வருகிறார்கள். ஹர்த்தால் போராட்டங்கள் மூலம் எதையும் சாதிக்க முடியாது. தமிழ் மக்களை ஏமாற்றவே இப்படியான போராட்டங்களை தமிழ் கட்சியினர் நடத்துகின்றனர். ஆனால் அவர்களின் ஆட்டத்திற்கு ஆட முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் வசந்த கர்ணாகுடவை கருப்பு பட்டியலில் இணைப்பு தொடர்பான அமெரிக்காவின் தீர்மானத்திற்கு ரஷ்யா தனது அதிருப்தியை வெளியிட்டுள்ளது. நேற்று முன்தினம் ஊடகவியலாளர் மாநாட்டில் உரையாற்றிய லிவன் ஜார்கியன் இலங்கை உட்பட இறையாண்மை கொண்ட நாடுகளின் விவகாரங்களில் தலையிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ளார். மேற்குலக நாடுகள் தமது சொந்த பிரச்சனைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேற்கத்திய நாடுகளில் நடைபெறும் மனிதுரிமை மீறல்கள் குறித்து நாங்கள் பேசுகின்றோம். அவர்களுக்கு இன்னும் பல பிரச்சனைகள் உள்ளன. இருந்த போதிலும் இலங்கை உள்ளிட்ட இறையாண்மை கொண்ட நாடுகளின் உள் விவகாரங்களில் தலையிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் கூறினார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அல்லது என்ன செய்யக்கூடாது என்பது உங்களது விருப்பம். இதில் யாரும் தலையிட முடியாது. இது உங்களுக்குள் இருக்கும் பிரச்சனை என்று தெரிவித்தார். ஆனையரவில் நடராஜா சிலையை பிரதிஷ்டை செய்துள்ளவர்கள் அதனை பாதுகாப்பதற்கு ஒரு சிறப்பான படையையும் ஒழுங்கமைக்க வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். மர்தங்கேணி மாசார் எல்லை பகுதியில் அமைந்துள்ள மர்த ஈஸ்வரர் ஆலயத்தில் பாடல் இருவட்டு வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வைத்த தெய்வங்களை நாளைக்கு அது கிடைக்குமா இருக்குமா, அதை வந்து காலையிலே கும்பிடலாமா என்று அச்சம் கொண்டு இருக்கிற ஒரு காலம் இந்த காலம். ஆனபடியால் சிலையை நீங்கள் அந்த சின்னத்தை வைத்திருக்கிறீர்கள். ஆனால் சிலையை வைத்து அதை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதற்கும் நீங்கள் ஒரு படைய வைத்திருக்கிறீர்கள். அப்போது ஒவ்வொரு நாளும் நந்தோடு இருக்கிறது. இது என்ன இந்த உலகத்தில் நடக்கிறது என்று கேட்டால், சைவ மக்கள் தங்களுடைய கோவில்களில் அல்லது தாங்கள் வணங்குகின்ற பிரதேசங்களில் அந்த இடங்களில் அடுத்த நாள் அந்த சிலை இருக்குமா என்று மனதிலே நினைத்துக் கொண்டுதான் அதை வணங்க வேண்டியிருக்கும். இப்பொழுது நாங்கள் அப்படித்தான் நான் அப்படித்தான் இருக்கிறேன். இந்த சிலைக்கு நாளைக்கு நடக்க போகுது. அப்படி அச்சப்படுத்துவதற்கே அல்ல, ஆனால் இந்த நாட்டுடைய நாகரிகம் அப்படி வளர்ந்திருக்கிறது. ஆனால் எங்களுடைய சைவம் பௌத்தம் இங்கு வருவதற்கு முன்னர், பௌத்தனுடைய பௌத்தம் வருவதற்கு முன்னர், சிங்கள மொழி தெரிந்ததற்கு அதாவது எழுத்து வடிவத்தை பெறுவதற்கு முன்னர், நாங்கள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக எங்களுடைய திராவிட மொழி, தமிழ் மொழி, எங்களுடைய கலை கலாச்சாரங்கள், பண்பாடுகள், தெய்வ நம்பிக்கைகள், தெய்வங்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முதல் எங்களுடைய மக்களால் பின்பற்றப்பட்டவை. இலங்கை சர்வதேச விமான நிலையங்களில் வெளிநாட்டுக்களுக்கு வழங்கப்பட்டு வந்த தீர்வை வரிச்சலுகை அதிகரிப்பு இன்று முதல் நடைமுறைக்கு வரும் என தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. அதற்கமைய அனுப்பப்படும் பணத்தின் அடிப்படையில் கூடுதல் வரிச்சலுகைகளை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும், புலம்பெயர் தொழிலாளர்கள் நாட்டிற்கு அனுப்பும் அந்நிய செலாவணி பணத்திற்கு வரி அறவிடப்பட மாட்டாது எனவும் அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த சலுகை 5 வகைகளின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அதற்கமைய 2400 அமெரிக்க டாலர் முதல் 4,799 அமெரிக்க டாலர்கள் வரையில் அனுப்பிய தொழிலாளர்கள் 600 அமெரிக்க டாலர் கூடுதல் வரிச்சலுகையை பெறலாம். 4,800 அமெரிக்க டாலர் முதல் 7,199 அமெரிக்க டாலர் வரை அனுப்பிய தொழிலாளர்களுக்கு 960 அமெரிக்க டாலர் கூடுதல் வரிச்சலுகையையும், 7,200 அமெரிக்க டாலர் முதல் 11,999 அமெரிக்க டாலர் வரை அனுப்பிய தொழிலாளர்களுக்கு 1,440 அமெரிக்க டாலர் கூடுதல் வரிச்சலுகையையும் கிடைக்கும். மேலும் 12,000 அமெரிக்க டாலர் முதல் 23,999 அமெரிக்க டாலர் வரை பணம் அனுப்பிய தொழிலாளர்கள் 2,400 அமெரிக்க டாலர் கூடுதல் வரிச்சலுகையையும் பெற முடியும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. 24,000 அமெரிக்க டாலர்கள் அல்லது அதற்கு அதிகமான தொகையை அனுப்பிய தொழிலாளர்கள் 4,800 அமெரிக்க டாலர்களை மேலதிக வரிச்சலுகையாக பெற முடியும். ஒரு வருட காலத்திற்குள் உரிய பணத்தினை இந்த நாட்டிற்கு அனுப்பிய அனைவருக்கும் நிவாரணத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் வழங்கப்பட உள்ளது. இன்று முதல் வங்கிகள் ஊடாக சட்டபூர்வமாக பணம் அனுப்பிய தொழிலாளர்கள் நிவாரணம் பெற முடியும் என்று தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது.